ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஜெய்சன் பிளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நாளாக நான் வீடியோவை பண்ணலை, அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாரி வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இதிலிருந்து நான் கண்டினியூவாக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நான் வீடியோ ஒரு நாள் விட்டு இல்லை ஒரு ரெண்டு நாள் விட்டு அந்த கேப்லேயாவது வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி டாப்பிக்கே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, எந்த டாப்பிக்கடா எடுத்து பேசுகிறது அப்படின்னு பார்த்துருக்கும்போது, திடீர்னு நம்ம நரேந்திர மோடி ஒரு புதுசாக ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 3 வயசுலேருந்து 18 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கம்பல்சரியாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரின்னு சொல்லிட்டு கிடையாது, ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புக்கு மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லாஸ், மெடிக்கல் இந்த கேட்டகரி, அதாவது லாயர், டாக்டர்ஸ் படிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதை வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த ஒரு ஆக்ட்டுக்கு கீழே வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது கிடையாது, அதாவது அதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆக்டில் இன்னொரு பாலிசியும் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்டு வர உங்களுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ் அதாவது மதர் டங் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தமிழாக இருந்தால் தமிழ், இல்லைனா மலையாளம் இருந்தால் மலையாளம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு மதர் டங் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அண்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வொக்கேஷனல் ஸ்கூல் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃபில் வந்து இந்த ஒரு எஜுகேஷன் பாலிசி சிஸ்டத்தில் வந்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போது 3rd இயர் படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, நீங்கள் மறுபடியும் எங்கே விட்டீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் படித்து உங்களோட கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 3rd இயர்னால் 3rd இயர்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ 6th செமஸ்டர் எந்த செமஸ்டர்ந்து நீங்கள் விட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸும். ஸோ எந்த செமஸ்டரில் நீங்கள் எக்ஸாம் விட்டிங்களோ அந்த செமஸ்டர்லேருந்து அந்த எக்ஸாம்ஸ்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்ங்கிறது வந்து இந்த ஒரு பாலிசி கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், அதாவது ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியை வந்து இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இந்த நேமை வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட தான் வந்து இந்த நேமையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வந்து இல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக தான் வந்து இனி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு, ஸோ இவ்வளவு தான் இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து வந்திருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 34 வருஷங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றியான உங்களுக்கு ஒப்பீனியன் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க, மார்க் என்டர் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் அண்ட் அவங்களோட ஹெட் இவங்களாம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இதை பற்றியான ஒரு அப்டேட்ஸ் இன்றைக்கி கிடச்ச நமக்கு நியூஸ். இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு தடவை உங்களை பார்க்குறேன். அண்ட் தான் பை, டேக் கேர்.